ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அழகு கிராமத்து சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கனாக்கா, நீங்கள் கேட்ட ஒரு ஹேர் க்ரோத் ஜூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா, பீட்ரூட்டு, கேரட்டு, பெரிச்சம்பழம், நெல்லிக்காய், மாதுளம்பழம். மாதுளம்பழத்துக்கு பதில் வந்து பார்த்தீங்கனாக்கா, ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உலர் திராட்சை வந்து எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கனாக்கா, உங்களுடைய புளிப்பு சுவைக்கு ஏற்றாற போல் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு சுவை வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக தான் சேர்த்துக்குவேன், இந்த பொருளை விட அதை அதிகமாக தான் வந்து சேர்த்துக்குவேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவு வந்து எடுத்திருக்கேன். இது என்ன தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நெல்லிக்காய் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய விருப்பம், சளி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மாதுளம்பழம், நெல்லிக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு, பேரிச்சம்பழம் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதனோட அளவுகளை எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோங்க. நெல்லிக்காயோட அளவையும் வந்து பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் விட நெல்லிக்காய் தான் வந்து அதிகமாக இருக்கும். கட் பண்ணியே இருந்தாலும் நம்ம பீஸ் கணக்கில் வந்து எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காயோட வந்து அளவு வந்து ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா. இப்போ பாருங்கள், ஒரு சன்னி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு கிளாத்து வச்சு கூட, நல்லா சல்லடையான கிளாத்து வச்சு கூட நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படியே குடிக்க முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து எப்பயும் இந்த மாதிரி வந்து குடிக்க மாட்டேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டிக்கிறேன். இப்போ வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வந்து ஃபுல்லாகவே வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்தளவுக்கு தான் வந்து ஜூஸ் இருக்கும். சக்கையை பாருங்கள், நல்லா புளிஞ்சு எடுக்கணும். சக்கையை வந்து அதில் இருக்க ஜூஸ் எல்லாமே இறங்குற அளவுக்கு நல்லா புளிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே வந்து இதில் இறங்கும். ஃபஸ்ட்டு இருந்த கலருக்கும் இப்போ இருக்க கலருக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். ஜூஸ் அளவே அந்த கலர் இருந்துச்சு அந்த சக்கை. இந்த மாதிரி கிளாத்து வச்சும் வந்து வடிகட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த மாதிரியும் வடிகட்டிக்குவேன். இப்போ உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறக்காக நான் சல்லடை வச்சு வடிகட்டினேன், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க குடிக்கிறக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேர் மூணு பேர் வந்து தாராளமாக குடிக்கலாம். நம்ம வந்து குடிக்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் வந்து ஒரு கப்பு குடித்தா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அதை குடிக்க போகிறேன். சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய மாதவிடாய் பிரச்சனை இப்போ நான் சந்தித்த போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து குடித்தேன். என்னுடைய ஹேர் இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இங்கே பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு முடிய வந்து பார்த்தீங்கன்னா முளைக்காமல் இருந்துச்சு. இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா முளைக்காமல் இருந்துச்சு. இந்த ஹேர் க்ரோத் இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு வந்து நல்லா வளர்ந்துருக்கு. அதே போல் இங்கேயும் வந்து ரொம்ப வளர்ந்துருக்கு பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயெல்லாம் இன்னும் நான் தலைக்கு குளித்தேன் அப்படின்னா காட்டுறேன் பாருங்கள். அப்படியே எங்கள் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முளைச்சி நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ வந்து நான் ஃபுல்லாக குளிச்சுட்டு காட்டுறேன். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னாக்கா இனிப்பு புளிப்பு எல்லா கறந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இஞ்சி வந்து சேர்த்திங்கன்னா கொஞ்சமாக சேருங்க இஞ்சி. நான் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு புளிப்பாக இருக்குது. இப்போ நம்ம வந்து நெல்லிக்காய் வந்து அதிகம் சேர்க்க வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து முடிக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே போல் வந்து கண் இதெல்லாம் எனக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் ரொம்ப ரத்தம்லாம் கம்மியாக இருந்து பார்த்திங்கனாக்கா காதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குப்புன்னு அடைச்சிக்கும். காதை வந்து குப்புன்னு அடைச்சிக்கும். கண்ணு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா மொய் 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 மொயின்னு தெரியும். மண்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது. மண்டை வந்து பார்த்தீங்கன்னா கின்னு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கும். அப்படியே வெடிச்சு போயிடுற மாதிரி அப்படி ஒரு வழி இருக்கும். என்னால் வந்து அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு டெய்லி வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருந்ததுனால நான் பேடு வச்சுட்டே தான் இருப்பேன். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 பாயிண்ட் தான் ரத்தம் இருந்துச்சு. அப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 பாயிண்ட் அந்த நாளே அந்தளவாக இருக்கணும், உங்களுக்கு இந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கை இப்படி கையெல்லாம் மடக்குனாவே இப்படியே இப்படியே மடக்கி குறைக்குள்ள இழுத்து பிடிச்சிக்குவோம் அந்த மாதிரிக்கெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர் 5 வருஷம் ப்ளீடிங் பிரச்சனையும் சரி பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் தான் எனக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து நிறையா சாப்பிட்டேன். முருங்கைக்கீரை வந்து நிறையா சாப்பிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னை டாக்டர் வந்து சாப்பாடு ஐட்டத்தில் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. அதே போலயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சாப்பாடு ஐட்டத்தில் சத்தான உணவுகள் காய்கறிகள் எல்லாமே வந்து சாப்பிட்டு தான் வந்து சரி பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் குடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த கை கால் வலி, முட்டி வலி, அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டி முட்டிக்கு இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சரியான வலியாகும். ஏன்னா நமக்கு வந்து ரத்தம் சத்து குறைபாடு எல்லாமே இருக்குல்ல, அதனால வந்து அந்த மாதிரிக்கு இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக நமக்கு எல்லா வேலையும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து தோணும்.
எனக்கு நான் இப்போ வந்து இந்தளவுக்கு நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னாக்கா இந்த ஜூஸ் அப்படிங்கிற மட்டும்தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து 4 பாயிண்ட் தான் இருந்துச்சு. அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்ததும் சரி எல்லாமே வந்து இந்த ஜூஸு தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் மட்டும் குடிச்சிக்கலாம். காலையில் வெறுவயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டம்ளர் குடிச்சிக்கலாம். நான் வந்து 2 நேரம் குடித்தேன். காலையில் வந்து 1 டம்ளர் குடிப்பேன், சாயந்தரம் வந்து 1 டம்ளர் குடிப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் கழித்து வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போய் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து 4 பாயிண்ட் இருந்தது, 6 பாயிண்ட் ரத்தமாக வந்து வந்துருந்துச்சு, அளவு வந்து கூடியிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் வெறுவயத்தில் மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ இது வந்து சாப்பிட்டதுக்கு பிறகும் குடிக்கலாம், முன்னாடியும் குடிக்கலாம், நம்ம இஷ்டம்தான், நம்ம விருப்பம் போல் வந்து குடிச்சிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் வந்து குடித்தேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து நான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டே வந்து நான் வாய்ஸ் கொடுத்துட்டேன். இவ பாப்பா வந்து சத்தம் போட்டுகிட்டே இருந்தால் அதனால் வந்து பார்த்து மறுபடியும் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.